அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு ஜூலை 26ஆம் தேதி மார்க்கெட் எப்படி ஓபன் ஆக போகுதுன்னு சிங்கப்பூர் நிப்டியை பார்த்து நம்ம டிசைட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ நிப்டி, இது ஆகஸ்ட் கான்ட்ராக்ட், நம்மளுக்கு 15,818 ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. அதாவது நெக்ஸ்ட் ரோல் ஓவர் கான்ட்ராக்ட் இது. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா 126 பாயிண்ட் டவு ஜோன்ஸ் மைனஸ் இருக்கு. நாஸ்டாக் வந்து 3 பாயிண்ட் தான் மைனஸ் இருக்கு. அது டாக்ஸ் பார்த்தா 40 பாயிண்ட் மைனஸ் இருக்கு. ஹேங்ஸாங் பார்த்தா 424 பாயிண்ட்ஸ் மைனஸ் இருக்கு. நிக்கி பார்த்தா 275 பாயிண்ட்ஸ். அப்போ ஏசியன் மார்க்கெட் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இங்க வியூ ஆகுது. இப்போ நம்ம சிங்கப்பூர் நிப்டி ஜூலை கான்டாக்ட் பாத்தீங்கன்னா 15,766. அப்போ ஒரு 80 புள்ளிகள் வந்து நம்மளுக்கு மைனஸ்ல இருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் பேர் ஹெட்ஜிங் வந்துட்டு நம்மளுக்கு நடந்திருக்கு 34,800. ஸோ பேங்க் நிப்டிக்கு வந்து 34,800. அப்போ நிப்டிக்கு பார்த்தீங்கன்னா 15,800 அப்படிங்கிறது பேர் ஹெட்ஜிங் சொல்லியிருந்தோம். 15,800 × 800 புட். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வியாபாரத்தை செய்ய முற்படுங்க. இப்போ ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் அதிகமான இது கான்ட்ராக்ட் வந்துட்டு ட்ரேட் நடந்தது வந்துட்டு பாரதி ஏர்டெல், ஐசிசி பேங்க், டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஐடிசி, சன்ஃபார்மா, ரிலையன்ஸ், எஸ்பிஏஎன், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். இப்போ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பாருங்கள், ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் அதிகமாக வர்த்தமாக இருக்கு, ஜூலையும் அதிகமாக வர்த்தமாக இருக்கு. ஸோ ரோல் ஓவர் ஸ்டாக்ஸாக இருக்கு. பாரதி ஏர்டெல் இதுவும் பார்த்தீங்கன்னா ரோல் ஓவர் ஸ்டாக். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போன மாதமும் சரி பாரதி ஏர்டெல் வந்துட்டு ரோல் ஓவர் ஸ்டாக்ல இருந்தது. ஆக்சிஸ் பேங்க், சன்ஃபார்மா, சன்ஃபார்மாம் பாருங்க ஜூலை கான்ட்ராக்ட் அண்ட் ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் ரெண்டுமே வர்த்தமாக இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா மோட்டார்ஸ், எம்பாசிஸ், அதானி என்டர்பிரைசஸ், ஜூப்ளியட் ஃபுட், என்எம்டிசி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் அது ஸோ ரோல் ஓவர் ஸ்டாக்ஸாக இருக்கு. அப்போ ரோல் ஓவர் ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் பார்த்து எப்படி வியாபாரம் பண்ணணுங்கிறது உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் பார்த்துக்கோங்க. பாரதி ஏர்டெல்லோட 550 கால் அதிகமாக அர்த்தமாக இருக்குது. அதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது ரெசிஸ்டன்ஸ் இடத்துல நம்மளுக்கு கீழே வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆனால் நல்லா மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 550ங்கிற இடம் வந்துட்டு பாரதி ஏர்டெலுக்கு வந்துட்டு கீழே வரவதற்கும், அதாவது ப்ராஃபிட் புக்கிங் வர்றக்கும் உண்டான இடம், அல்லது உங்களுக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது நல்லா மேலே போகிறக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரத்தை பயன்படுத்தி விரும்புங்க. ஜூப்ளியன் ஃபுட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 3,600 கால் அதிகமாக வர்த்தமாக இருக்குது. ஸோ 3,564. அப்போ அதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் 15 ரூபா 92 ரூபா போயிட்டு 33 ரூபாய்க்கு ஆயிருக்கு. ஸோ 3,600ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ளீஸ். ஐடிசி 210 கால் 210க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ 1 ரூபா 85 காசு ப்ரீவியஸ் க்ளோஸ், 4 ரூபா 20 காசு வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 5 ரூபா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 215 அப்படிங்கிற இடத்துக்கு மேலே இதுக்கு வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இல்லை 215 கிராஸ் பண்ணாமல் முடியுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பாரதி ஏர்டெல் 560 பார்த்தாச்சு, ஐடிசி 215 கால் பார்த்தாச்சு, ஐசிசி பேங்க்கு 670 கால் அதிக வர்த்தம் கொடுத்துருக்காங்க, 676 லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். அப்போ இது என்ன ஆகும்னா நம்மளுக்கு 683 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 670க்கு மேலே நிற்கிறதுனால நம்மளுக்கு வந்து நேற்றைய, அதாவது இதற்கு கடந்த வர்த்தகத்தினோட ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா, இன்றைய ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டோட மூமெண்டம் இதுதான் கடைசியாகும் ஐசிசி பேங்க்குக்கு. அதே மாதிரி விப்ரோ 600 கால் அதிகமாக வர்த்தகம் ஆயிருக்கு. இப்போ 598 ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ 608 அதுக்கு மேலே வந்துட்டு இம்பேக்ட் வந்துட்டு மாறும். எம்பாசிஸ் பார்த்தீங்கன்னா 2,600 கால் அதிகமாக அர்த்தமாக இருக்கு. இப்போ நம்மளுக்கு 2,512 க்ளோசிங் ஆயிருக்கு. அப்போ 2,500 ரெசிஸ்டன்ஸ். இன்ஃபோசிஸ் 1,600 கால் அதிகமாக அர்த்தமாக இருக்கு, 1,589 இருக்கு. ஸோ 1,600 கால் வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துக்கோங்க. டாடா ஸ்டீல் 1,300 கால், 1,300க்கு ஒரு 21 புள்ளிகள் தான் இருக்கு. ஸோ அதற்கு அந்த மாதிரி வார்த்தைங்க பாருங்க. ஜூப்ளியன் ஃபுட் பார்த்துட்டோம். ரிலையன்ஸ் 2,200 கால், 2,104 க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஐடிசி பார்த்து ஹெச்சிஎல் டெக் 1,000 கால் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ். எம்பாசிஸ் 2,700, ரிலையன்ஸ் 2,140 கால் கொடுத்துருக்காங்க, ஐசிசி பேங்க் 660 கால், ஸ்டேட் பேங்க், பாரதி ஏர்டெல்.
ஸோ இதில் கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே இதனோட இதில் வந்துட்டு வீக்லி ஹை மந்த்லி ஹை இல்லை எஸ்டர்டே ஹை இதோட ரேஞ்ச் பிரேக் அவுட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரத்தை பயன்படுத்துங்க, அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது போக இன்று புதிதாக ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் ஏதாவது ஸ்ட்ரைக்ஸ் உள்ள வந்ததுன்னா அதனுடைய மூமெண்ட் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இதில் வர்றது அனைத்துமே வந்து ஒரு பிக் மூமெண்ட்டுக்கு உண்டான ஸ்டாக்ஸ் வந்துட்டு இன்ட்ராடேல இல்லாட்டியும் ஒரு 2-3 டேஸில் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கிற ஸ்டாக்ஸாக இருக்கும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹெஜ்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வியாபாரத்தை பயன்படுத்திக்க விரும்புங்க. இதற்கொண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துருக்கோம், விருப்பம் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 9842610908 மற்றும் நம்பர் 8144220532. ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ நிறுத்தி மூலமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன், அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.